Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈக்விட்டி மார்க்கெட் மோர் தென் ஒன்றரை கிட்ட டவுன் ஆகி இப்போ தற்சமயம் தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் டவுனில் 0.90% புள்ளிகள் டவுனில் பத்தாயிரத்து எழுநூத்தி எண்பத்திரெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு முக்கியமான லெவலான பத்தாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன இந்த நிலை தொடருமா ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ கண்டிப்பாக பாருங்கள் பிகினர்ஸ் ஸோ எக்ஸ்பர்ட்ஸுக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும் பட் பிகினர்ஸ் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணி லாங் பண்ணி வச்சுருந்தோம் மார்க்கெட் அன்எஃபெக்ட் அன்எக்பெக்டடாக கீழே இறங்குது ஸோ இந்த பொசிஷனை நாங்கள் லாங் கேரி பண்ணலாமா எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து வாங்கி வச்சிருக்கோம் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாமே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து நிச்சயமா இந்த வீடியோ உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்குமே பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஏன் இறங்குது நேற்று நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் குளோபல் மார்க்கெட் நேற்று முடிவடையும் போது ஒரு பாசிட்டிவாக முடிவடைந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம் இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னா மார்க்கெட் வந்து எப்படி முடிவு அடையுது அப்படிங்கிறத விட காலையில் எப்படி ஓபன் ஆகுது பொறுத்து குளோபல் வைஸில் முக்கியமாக நடந்துட்டு இருக்கிற இதெல்லாம் தான் நம்ம மார்க்கெட்டை பண்ண முடியும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டு மேலே பிப்ரவரி பதினான்காம் தேதி ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலுக்கு பதில் கண்டிப்பா நாம சொல்லுவோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு காலையில் அதிகாலையில மூணு முப்பது மணி அளவில் மிராஜ் டூ தௌசண்ட் அப்படிங்கிற விமானம் பனிரெண்டு போர் விமானங்கள் மூலம் இன்னைக்கு வந்து பாகிஸ்தானோட பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே போய் போற செஞ்சுருக்காங்க அதை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு ஒரு போர் நடந்துட்டுருக்கா அப்படின்னு தெரியும் ஸோ அந்த போருக்கு அவங்க நம்ம மேலே தாக்குன தாக்குதலுக்கு அவங்களுக்கு பதிலளி கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அவங்க மேலே வந்து ட்ரேட் வார் பண்ணோம் இப்போ வந்து டைரெக்டாக தாக்குதல் செஞ்சுருக்கோம் இதோட இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தோம் ஸோ கண்டிப்பாக அவங்க நமக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் போது அதனால இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படலாம் அதை எப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதை எப்படி பிரிகார்ட் பண்றது அது அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு இந்தியாவில இப்போ ஒரு அவசர கூட்டமே நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் மார்க்கெட்ல நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவலா இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை பத்தி சுருக்கமாக நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தோரு நிமிஷம் இந்த வார் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு நாற்பத்தேழு நாண்டுகள் ஏழு ஆண்டுகள் கழித்து பாகிஸ்தானுக்குள் இந்தியா அதிரடியாக புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நடத்தி தீவிரவாத முகாம்களை அழிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த தீவிரவாதிகள் முகாமை இந்திய விமானப்படை குண்டு வீசி தகர்த்துள்ளது இதன் மூலம் புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு எதிர்க்கட்சி காங்கிரஸும் சரி இந்தியாவில் இருக்கிற மற்ற முக்கிய அரசியல்வாதிகளும் சரி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க புல்வாமாத் பகுதியில் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி ஜெய்ஷ் இ முகமத் இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் நடத்த தாக்குதலில் நம்ம தற்கொலைப்படை தாக்குதலில் நாற்பது சிஆர்எஃப் வீரர்கள் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க நாடு முழுவதும் இந்த தாக்குதல் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியிருந்தது இந்திய விமானப்படையின் மிராஜ் டூ தௌசண்ட் என்ற பனிரெண்டு பேர் போர் விமானங்கள் மூலம் இன்று அதிகாலை மூணு முப்பது மணி அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஆயிரம் கிலோ அளவிலான வெடிகுண்டுகளை கொண்டு தீவிர மாத முகாம்கள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க உலக நாடுகளும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன கொடூர தாக்குதல்களை நடத்திய ஜெய்ஷ் முகமத் இயக்கியத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக கூறப்பட்டு ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் வந்து ஏத்துக்கல டசால்ட் நிறுவனம் மூலம் பிரான்சில் உருவாக்கப்பட்ட ரபேல் குடும்பத்தை சேர்ந்த டூ தௌசண்ட் விமானம்தான் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியிருக்கு அதாவது அந்த ஆண்டுல டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த தாக்குதல் நடைபெற்றது இந்திய வான்வழி எல்லையில் பாகிஸ்தான் புகுந்து தாக்குதல் நடத்தியதை யாருமே மறந்திருக்க முடியாது கிட்டத்தன அது போன்ற ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் தற்போது கையாண்டு இருப்பதாக தெரி தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக பாகிஸ்தானில் ராணுவ சர்வாதிகாரமும் மக்களாட்சியும் மாறி மாறி நிர்வாகத்தில் இராணுவத்தின் கை மேலோங்கியதான் இருக்கு இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களில் அது முனைப்பு என்பதையும் முழுதாக நம்மளால மறுக்க முடியாது இது போன்ற தாக்குதல் மூலமா அது நமக்கு பின்னாடி நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கழிச்சு பாகிஸ்தானில் நேரடியா புகுந்து இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் வங்கதேச விடுதலை போரின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க ரபேல் போர் விமானங்களை தயாரிக்கும் டசால் இந்த விமானங்களை வைத்துதான் பாகிஸ்தானில் நம்மளால வந்து என்ட்ரியை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்திய விமானப்படை இன்னைக்கு ஒரு விசித்திரமான நாள் அப்படின்னே சொல்லலாம் ரபேல் வழக்கு இன்று மீண்டும் உச்ச விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு அதே நாளில் அதே ரபேல் குடும்பத்தை சேர்ந்த மிராஜ் விமான தலைப்பு செய்திகளை ஆக்கிரமித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டே இதில் இன்னொரு விசித்திரம் என்னன்னா இரண்டையும் இந்தியாவிற்கு தயார் செஞ்சு கொடுத்தது பிரான்ஸ் அண்ட் டசால்ட் நிறுவனம் தான் ஸோ பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்திய விமானப்படை மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ரபேல் என்ன ரவேல் இவங்க செஞ்ச தாக்குதலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அந்த டெசால்ட் மிராஜ் ரெண்டாயிரம் விமானம் பிரான்ஸ்ல உருவாக்கப்பட்டு இது ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட நாலாவது தலைமுறை விமானமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது உருவாக்கப்பட்டுச்சு ஆனா கடந்த மூணு வருஷம் முன்பு புதிய தொழில்நுட்பத்துடன் அப்டேட் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதன் புதிய மாடலான மிராஜ் டூ தௌசண்டின் மிராஜ் டூ தௌசண்ட் என் மற்றும் டூ தௌசண்ட் டி ஆகிய விமானங்கள் தற்போது பயன்பாட்டில் இருக்கான் பதிமூணாயிரத்தி எட்நூறு கிலோ எடை வரை சுமந்து சென்று தாக்கக்கூடியது இதில் தனிப்பட்ட எடை ஏழாயிரத்தி ஐநூறு கிலோ ஆகும் அதனால் பத்தொம்போதாயிரம் கிலோ எடை வரை இது மொத்தமாக இருந்தாலும் எந்த பாதிப்பும் இன்றி பறந்து செல்லும் அப்படி தான் இன்று ஆயிரம் கிலோ எடைப்போருக்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க மிராஜ் டூ தௌசண்ட் செய்யப்பட்ட அப்டேட்கள் மூலம் இது மல்டி ரோல் அப்டேட்டராக மாறியிருக்கு மொத்தம் இந்தியா உட்பட ஒன்பது நாடுகள் இதை பயன்படுத்தி வருவதாகவும் இது அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது மொத்தமாக ஒரே அடியாக இது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது பதினாலாயிரத்தி அறுபது மீட்டர் உயரம் வரை செல்லக்கூடியதுன்னு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தாக்குதலை வச்சு இன்னைக்கு இந்தியா வந்து தன்னுடைய நம்மளுடைய நாட்டில் முக்கியமாக நடந்த ஒரு தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பதிலடி இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஒரு மூணு முப்பதுக்கு நடந்த இந்த இஷ்யூ நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி குளோபல் மார்க்கெட்டில் இம்பேக்ட் கொடுத்துருக்கு ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா இஎஸ் மார்க்கெட்டும் ஏஷியன் மார்க்கெட்டும் யூரோப்பியன் மார்க்கெட்டும் இனிமே தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதோட இம்பேக்ட் அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து முக்கியமாக நிக்கி ஸ்டார்டட் டைம்ஸ் ஹேங் சங் தாய் வா ஹோ ஹோஸ்பி செட் காம்போசிட் ஜகரா ஜகார்த்தா காம்போசிட்ஸ் ஷாங்காய் காம்போசிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டவுன்லேயே போயிட்டு இருக்கு முக்கியமாக தாய்மாத்தும் ஷாங்காயும் மட்டும் பதினேழு புள்ளிகள் அஞ்சு புள்ளிகள் தல பாசிட்டிவாக போயிருந்தாலும் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி தொண்ணூறு புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவாக போயிருக்கு அதாவது இதோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸோட கம்பேர் பண்ணும்போது நேற்று வந்து இதோட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல் போயிருந்தாலும் பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் லோ போயிட்டு தற்சமயம் பத்தாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நேற்று வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி ஃபிஃப்டி இன்னைக்கு காலையில் பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு ஓப்பன் ஆகி பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் ஹை போயிருந்தாலும் இன்னைக்கு டே லோவாக பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் போயிட்டு தற்சமயம் பத்தாயிரத்தி

நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி நடந்த இந்த ஃபண்டமெண்டல் திடீர் அட்டாக் மார்க்கெட்டில் இம்பேக்ட் கொடுத்து மார்க்கெட்டை நல்ல ஒரு டவுனுக்கு கொண்டு போயிட்டுருக்கு முக்கியமாக இன்றைக்கி டாப் லாசஸ் வேதாந்தா ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஹிண்டால்கோ எஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே இன்னைக்கு மூணு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இறங்கியிருக்காங்க அதே மாதிரி பாசிட்டிவ் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ் இந்துஸ்தானிலேயேவர் டாடா மோட்டார்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வே அல்ட்ரா டெக்ஸிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் டூ ஜீரோ பெர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் அந்த லெவலில் தான் ப்ராஃபிட் இருக்குது பட் லாஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு டவுனில் இருக்குது சேஞ்சஸில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பங்குகளை நாற்பத்திரண்டு ஸ்டாக்ஸ் டிக்ளைனாக ட்ரேட் இருக்கு அதே மாதிரி செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டார்ஸுமே டவுன் நிஃப்டி எல்லாம் வந்து சாரி பேங்க் நிஃப்டி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒன் பர்சன்டேஜ்க்கு மேலே டவுனில் இருக்குது மெட்டல் பிரைவேட் பேங்க் பிஎஸ்சி பேங்க் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் சர்வீஸ் எல்லாமே டவுனில் இருக்கிறதை எங்கே நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் அதர் இன்டெக்ஸஸும் கம்ப்ளீட்டாக டவுனில் இருக்குது ஸோ இந்த நிலை எப்படி கண்டினியூ ஆகும் ஸோ இஷ்யூ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் ல வார் லெவலில் ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட அவன் நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த வார் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது எப்படி மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போகும் ஸோ இது இது வந்து இப்போ இந்தியா வந்து அந்தளவுக்கு இதை டவுன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அடுத்து எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷனுக்கு அப்புறமா கட்சி மா ஆட்சி மாறுமா மாறாமல் இருக்க என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டே பை டே வந்து அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு புது புது சலுகைகள் பட்ஜெட்டில் இருந்து எல்லாமே வந்து ஃபேவரபுளாக கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ இப்போ இந்த பதிலடி தாக்குதல் வந்து இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்தாலும் இந்திய பொருளாதாரத்தை எப்படி இதை எஃபெக்ட் பண்ணோம் எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சதை என் நாலேஜுக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஓவர் நைட்டில் கேரி பண்ணுற பொசிஷன்ஸை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணலாம் எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக எடுத்து பண்ண வேணாம் ஸோ இப்போ வந்து இந்தியா ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதை அடுத்து அவங்க என்ன மாதிரி கொடுப்பாங்க அது எப்படி நம்ம பொருளாதாரத்தை இம்பேக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறதுனால நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஆவே நம்ம பங் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா தேர்தலுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம வந்து எதிர்பார்க்கிற விஷயம் ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி எலெக்ஷன் முடிஞ்சு மார்க்கெட் ஒரு ஸ்டெபிலிட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்டை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இதுக்கு நடுவில் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அதுக்கப்புறமா வந்து நார்மலாக வந்து வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மந்த் அண்ட் மந்த் செக்டர் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களோடதே தொடர்ந்து கொண்டு போகலாம் ஸோ இந்த மாதம் நீங்கள் ரூபாய்க்கு வாங்கின பொருள் நாலு அடுத்த மாதம் உங்களுக்கு இன்னும் குறைவாக கிடைச்சா கூட இல்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போங்க பல்க் அமௌண்ட்டை ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் நான் வெயிட் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் எண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ பார்த்த இந்த பா பேசிக்கான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே நீங்கள் ஈக்குவிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைனா பேஜில் இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டு ஆண்ட் மொபி ஆண்ட்டு பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாவ் அ கிரேட் டே